நண்பர்களை வணக்கம். ஐயா பேசுகிறார், கேளுங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஞான முகாம் ஒன்று சேலத்தில் நடைபெற்றுச்சு. அதில் கலந்துக்கிட்ட ஒரு நண்பர் வந்து தன்னோட பிரச்சனையை தனியாக சந்திச்சேன்ட்ட விளக்குனார். அவர் வந்து வெளிநாட்டில் விஞ்ஞானியாக வேலை பார்க்குறதாகவும், அவரோட வேலை சம்மந்தமாக அவரோட மேலே தேவையோட ஏற்பட்ட சில பிரச்சனைனால அவர் தன்னோட வேலையை விட்டுப்பட்டதாகவும், இப்போ வேறு எதாவது வேலை தேடிட்டுருக்கதாகவும் சொன்னார். அவர் வேற ஒரு கேள்வியும் கேட்டார், நான் ஏற்கனவே உங்களோட கருத்தை தெரிந்து வச்சுருக்கிறேன், நான் ஞானம் அடைஞ்சு விட்டதாக எண்ணியிருக்கிறேன், எனக்கு நல்ல அனுபவம் தான் ஏற்பட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் என்னை பாதிக்காமல் இருந்துட்டு வந்துச்சு, ஆனால் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் பல என்னை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நான் ஞானம் அடைஞ்சிட்டேனாங்கிறது கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது, ஞானம்னா என்னங்கிறது கூட கொஞ்சம் குழப்பம் கூட இருக்குது, ஞானம் சம்மந்தமாக இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அவர் வந்து தன்னோட பொருளாதார நிலையில் ஓரளவு சரியான நிலையில் இருந்தால் கூட உலக வாழ்க்கையை பொறுத்தளவில் அவருக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இந்த இடத்துல தேவைப்படுது. அவர் இன்னும் கூட வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சரியான வேலை கிடைக்கிற நிலையில் தான் உலக வாழ்க்கையில் கூட அவருக்கு ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுரும். ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி அவர் நிச்சயமில்லாத தன்மையில் இருக்கிறது தான் அவரோட யதார்த்தமான அம்சமாக கூட இருக்குது. அதுதான் இயற்கையாகவும் இருக்குது. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களால நிம்மதியாக இருக்க முடியுமா? அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தாகணும். எதிர்பார்ப்பு இருக்கிறத வரைக்கும் மனசு வந்து அலபாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இவருக்கு என்ன விதமான தீர்வு இந்த இடத்துல தேவைப்படுது? இவருக்கு ரெண்டு விதமான தீர்வு இந்த இடத்துல தேவைப்படுது. அவர் தனக்கு தகுதியான வேலையை தேடிக்கணும். அதுக்காக அவர் தேவையான தளராத முயற்சியை எடுத்து தான் ஆகணும். வெற்றி கிட்டுற வரைக்கும் ஒரு வித பரபரப்பு உணர்வோடு தான் அவர் இருந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. அதுதான் இயற்கையாகவும் இருக்குது. அவருக்குள்ளே ரெண்டு விதமான பிரச்சனையில் இது முதலாவது அம்சம். இது அவரோட செயல் மூலமாக தான், அந்த முயற்சிகள் மூலமாக தான் இதுக்கான தீர்வை அவர் அடையணும். இது வந்து இது முதலாவது கட்டம். இப்போ ரெண்டாவது கட்டம் வந்து அவரோட ஞான தெளிவு. இப்போ ஞான தெளிவுங்கிறது என்ன? இந்த இடத்துல புற உலக கடமையை ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது வேறு, அதுவே இந்த அக அனுபவங்களை ஒழுங்குபடுத்துறதுங்கிறது வேறையாக இருக்குது. புற செயல்களை பொறுத்த அளவில் அது நபருக்கு நபர் வேறுபட்டதாக இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து அதை அப்படியே செயல்படுத்திக்க வேண்டியது தான். ஆனால் இந்த அகத்தை பொறுத்த அளவில் அதோடய செயல்பாடு வேறு விதமாக இருக்குது. அங்கே வந்து நல்லது கெட்டது அப்படின்னு ஒன்றும் கிடையாது, வேண்டியது வேண்டாது அப்படின்னு கிடையாது, தேவையானது தேவையில்லாதது அப்படின்னு கூட கிடையாது. அப்புறம் அங்கே என்னத்தை தான் தேர்ந்தெடுக்கிறது? அங்கே வந்து அனைத்தும் நன்றே அனைத்தும் ஒன்றே அப்படின்ட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். தேர்வு செய்கிறதுக்குன்னு அங்கே எதுவுமே இல்லாதனால நம்ம அங்கே செய்கிறதுக்கு என்ன தான் இருக்குது? அந்த இடத்துல நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லாதனால அங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது? அப்போ அங்கே இயற்கை தான் செயல்படுது, இறைவன் தான் அந்த இடத்துல செயல்படுறான். மனிதனோட செயல்னு சொல்லிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ ஞானம்னா என்னங்கிற கேள்விக்கு நம்ம திரும்ப வரலாம். இப்போ தான் ஞானம் அடைஞ்சிட்டதை அவர் சொல்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப தைரியம் இருக்குது. உண்மையிலேயே இந்த மாதிரி தைரியம் இதுக்கு முன்னாடி எந்த காலத்துன்னு நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கல. ஆனால் அவர் தான் ஞானம் எடுத்து விட்டதை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாரு. அது உண்மையா? உண்மைதான். அப்புறம் ஏன் அவருக்கு இந்த குழப்பம் வந்துச்சு? அவர் ஞானம் அடைஞ்சிருக்கிறாரா இல்லை ஞானமே அடையிலையா? இல்லைன்னா அவர் எதைத்தான் அடைஞ்சார்? அவர் அடைஞ்சது ஞானமாக இல்லாட்டி வேறு எதுனாச்சும் ஒன்றா? இல்லை ஞானங்கிற பேரில் வேறு எதை தான் அடைஞ்சிருந்தார்? எதனால் அவருக்கு தான் இப்போ ஞானம் அடைஞ்சு விட்டோங்கன்னு ஒரு திருப்தி கிடச்சிது? காலங்காலமாக பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக உலகத்தில் வந்து இந்த ஞானங்கிற பேரில் ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை அடையிறது தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எதையோ அடையிறது ஒன்றும் ஞானம் கிடையாது. அடையிறது எல்லாமே பந்தங்கள் தான், அது எல்லாமே கட்டுக்களாக தான் இருக்குது. இந்த இடத்துல அடையிறது எதுவுமே விடுதலை கிடையாது. எந்த அனுபவத்தையும் பிடிச்சி கட்டாமல் இருக்கிறது தான் விடுதலைங்கிறது, முக்தி மோட்சங்கிறது. இப்போ நம்மளோட புது வகையான அணுகுமுறையினால் ரொம்ப பேர்த்துக்கு ரொம்ப எளிதாக இந்த ஞான புரிதல் கூட ஏற்பட்டு போயிடுச்சு. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து ஞானம் அடையிறதை பற்றி ஐயா பேசுகிறத தொடர்ந்து பெற்றுட்ருக்கோம். இப்போ துக்கத்துலேயும் துயரத்துலேயும் இருக்கவங்களுக்கு ஞான புரிது ஏற்பட்டால் என்ன ஆகும்? அவங்களுடைய துன்பமும் துயரமும் அப்படியே காணாமல் போயிடும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு மாதிரி நிம்மதி அடைஞ்சிருவாங்க, போராட்டம் இல்லாமல் போயிடும், சாந்தி ஏற்பட்டுரும்.
இது வரைக்கும் துன்பத்தும் துயரத்துலையும் அலைக்கழிக்கப்பட்டு இருந்த அவங்க வந்து ஒரு நிம்மதி பெருபோச்சு விட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. இந்த அமைதியான நிலைமை வந்து அவங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்குமா இல்லை பிடித்தம் இல்லாமல் இருக்குமா? நிச்சயமாக அது அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றாக தான் இருக்கும். இது மாதிரி நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த அவங்க வந்து இப்போ தென்றலை அப்படியே உணர ஆரம்பிக்கிறாங்க. தங்களுக்கு ரொம்பவும் நல்ல நிலையில் இருக்கிறதாவே அவங்க அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களையும் அறியாமல் அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது. அதனால் அவங்க வந்து தங்களை அறியாமலே தங்கள் அனுபவிக்கிற இந்த தென்றலை வந்து எப்பவும் தங்களோட வச்சுக்கணும்னு அப்படியே விரும்புகிறாங்க. நெருப்பிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு தான் அவங்க விரும்புகிறாங்க. எதை புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க ஞானம் அடைஞ்சாங்க? முதல்ல அவங்க துன்பத்திலும் துயரத்திலையும் உழண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எதுவுமே வேண்டான்னு தங்களோட ஒட்டுமொத்த மன அனுபவத்தையும் புறக்கணித்த நிலையில தான் அவங்களோட மனசு வந்து விடுதலை பற்றி இயங்குது. ஆனால் இப்போ உள்ள அந்த நிலைமையே வேறையாக இருக்குது. இப்போ வந்து அவங்க அமைதியில் ஆழ்ந்திருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இதை உதறி எறியறதுக்கு அவங்க விரும்புகிறதே கிடையாது. இதோட விளைவாக அவங்க வந்து தங்கள் இருக்கிற இடத்துலையே அப்படி இருந்து இருக்கிற மாதிரி ஆகி போயிடுது. இயற்கையை பொறுத்த வரைக்கும் இடம் வந்து எப்பவும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. உயிருள்ள இருப்பு நிலைங்கிறது ஒரு திரவம் மாதிரி ஓடுறது தான். அது ஒரு நாளும் திடமான இடப்பொருளாக தேக்கடைகிறதே கிடையாது. அவங்க வர்றப்போ உண்மையில் இருக்கிற இடம் அது தென்றல் இருக்கிற இடமாக தான் இருக்குது. ஆனால் தென்றல் கூட மாறிடும் தானே, திடநிலைன்னு எதுவுமே கிடையாது. தென்றலை வந்து திடநிலையாக்க முயற்சித்தா என்ன ஆகும்? முரண்பாடு தான் அந்த இடத்துல வரும். இப்போ அவங்க எப்படி ஞானம் அடைஞ்சாங்க? எதையோ வேணும்னு கேட்டு பற்றி பிடிச்சி தான் ஞானம் அடைஞ்சாங்களா? அப்படி இல்லை, எது வேண்டாம்னாலும் எப்படி வேணாலும் நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் அடியோடு புறக்கணித்த நிலையில தான் எல்லாமே அது அதுவாகவே செயல்பட்டுச்சு. அனைத்துமே அப்படியே விடுதலை பெற்று போயிடுச்சு. அது மாதிரி நம்ம மன அனுபவம் எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுடுறப்ப அது எது சம்பந்தமாகவும் எந்த கோரிக்கையும் கூட அந்த இடத்துல வைக்கிறது இல்லை. அது எல்லாமே இயற்கையாக தானே மனப்பூர்வம் நம்ம ஏற்றுக்கிறோம், அதை தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். ஆனால் இப்போ நிலைமை என்னவா மாறிப்போச்சு? நம்மளோட மன இயக்கத்தை மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கிறதுக்கு இந்த இடத்துல தயங்குறோம். அதனால் நம்ம அடைஞ்ச ஞானம் கூட கேள்விக்குறியாகிடுது. நல்ல விதமான அனுபவம் ஏற்பட்டால் தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கு வந்து போயிடுது. புறசெயல் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அது ஒரு வினோதமாக தான் இருக்கும், ரொம்ப சிக்கல் மிகுந்ததாக தான் இருக்கும். தென்றலாக இருக்கிற அதுவே சமயத்தில் புயலாக கூட மாறிடுது புறசெயல்லாம். அதனால் புறத்தை பொறுத்த அளவில் நம்மளுக்கு திறமைக்கு தான் அந்த இடத்துல முக்கியமான முதலிடம் இருக்குது. இங்கே வந்து நம்மளோட சூழ்நிலையை சாமர்த்தியமாக எதிர்கொண்டு நம்ம இங்கே வெற்றி வாக சூட வேண்டியதான் ஒரு கடமையாக கூட இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வழக்கமாக சொல்கிற இந்த சிடுமூஞ்சி மேனேஜர் உதாரணத்தை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஈஸியாக புரியும். இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, உங்களோட இன்னும் பல பேரும் வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, அவர் வந்து சிடுமூஞ்சி மேனேஜருங்கிற பட்டத்தை வச்சுருக்காரு. ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் அவர் சிடு சிடுன்னு விழுவார். இப்போ உங்களுக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும்னு வச்சுக்கோங்க, அவர் தான் அனுமதி கொடுக்கணும். ஒரு நாள் லீவு கேட்டாலும் சிடு சிடுன்னு விழுவார். இப்போ உங்களுக்கு 10 நாள் லீவ் வேணும்னு கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் விண்ணப்பத்தை கொடுக்குறீங்க, அவர் என்ன பண்ணுவார்? அவர் வழக்கத்தோட இன்னும் அதிகமாக சிடு சிடுப்பார். 10 நாள்னு சொன்னால் வானத்துக்கு பூமிக்கும் கூட குதிக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? பதிலுக்கு நீங்களும் அவர்கிட்ட போய் சண்டை போட்டு போவீங்களா? அவரை சிடு சிடுப்பெல்லாம் கண்டுக்காமல் நீங்களும் உங்கள் காரியத்தை மட்டும் குறியாக இருந்து சாமர்த்தியமாக எப்படியும் அந்த 10 நாள் லீவை அப்படியே வாங்கிடுவீங்க. இந்த மாதிரி தான் புற உலகம் வந்து நம்ம அணுக வேண்டியிருக்கு. அக உணர்வெல்லாம் டோட்டலாக புறக்கணிச்சு விட்டு புற செயலை தான் அந்த இடத்துல நம்ம கையில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அக உணர்வை நீங்கள் வந்து புறக்கணிக்கிறது வரைக்கும் புற செயலை சாமர்த்தியமே எதிர்கொள்கிற வீரியம் கூட நம்மளோட அகத்திலேருந்தே உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்துடுது. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த உணர்மனம், கான்சியஸ் மைண்டு, அப்புறம் அந்த முழு மனம், டோட்டல் மைண்டு பற்றிய செய்தியெல்லாம் கூட நம்ம இணைச்சி அப்படியே மைண்டில் கொண்டாந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி முழு மனம் செயல்படுறப்ப நம்மளோட அக இயக்கமும் புற இயக்கமும் கூட ஒரு ஆரோக்கியமான நிலையை கூட அடைஞ்சிடும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில்,
ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள